ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே ஸ்வாட் அண்ட் வான்ல எபிசோட் 2 தான். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம கீழே ஒரு லைக்கையும் போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே வில்லை பற்றி அங்கே தப்பு தப்பாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எதுக்கு தான் இந்த அகாடமியில் இருக்காங்களோ, நான் வந்து இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்ல. அதாவது ஒரு பர்சனுக்கு எப்படி மேஜிக் இல்லாமல் இருக்கும், ஆனால் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எதுக்கு தான் இங்கே வராங்களோ, அதுக்கும் மேலே இவன் எப்படி எல்ஃபேரியாக்கு தூண்டில் போட்டான்னு தெரியல. ஆனால் இதுக்கு மேலே இவனை பற்றிலாம் நம்ம கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்ஃபரியா ஒரு மாகிய வெண்டரா மாறிட்டாங்க, அதனால நம்ம கவலையே படுத்தவல. எப்படி பார்த்தாலும் இவனை கிக் பண்ண போறாங்க இந்த அகாடமியை விட்டு. இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. அங்க நின்னு இருக்கும் போது அந்த வயசானவங்களும் ஏதோ ஒன்னு பண்ண அங்க இருக்கிற ஸ்வாட் அப்படியே இவன் கிட்ட பறந்து வந்து அதை பிடிச்ச அத்த செகண்டே அங்க நிறையவே மேஜிக் ஸ்பெல் எல்லாம் அப்பியர் ஆகுதா. அந்த ஸ்வாடை வச்சு ஆளு எல்லாத்தையுமே போட்டு தள்ளுறான். பரவாயில்ல, இவன் கிட்ட நிறையவே திறமை இருக்கு, இது வந்து இனிமேலும் இந்த அகாடமியில படிக்கலாம். ஆனா இவனால மேஜிக்கே யூஸ் பண்ண முடியாது, எப்படி இவன் படிக்க போறான். இல்ல இல்ல, அப்படி இருந்தாலும் இவன் படிக்கலாம், ஏன்னா இவன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான். நான் வந்து இந்த அகாடமியில படிக்க போறேன்னா அப்ப என்னால அந்த டவருக்கும் மேல போக முடியும். நான் வந்து கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆவேன், அவளை மாதிரியே நானும் மேல போவேன். உன்னால கண்டிப்பா போக முடியும், நீ வந்து எல்லாத்துலயுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். உன்னோட மைண்டையும் நீ அதுக்கே செட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கிய, கண்டிப்பா உன்னால மேல போக முடியும். அப்படின்னா நான் வந்து கண்டிப்பா அதுக்காக உழைப்பேன். இதுக்கப்புறம் அவன் போயிடறானா, பின்னாடியே அவங்களும் யோசிக்கிறாங்க. ஒரு ஸ்வாடு அது வந்து ஒரு வாண்டை எய்ம் பண்ணியிருந்தா அது எப்படி இருக்கும், அதை பாக்குறதுக்கு நான் ஆர்வமா இருக்கேன். இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. அங்க டீச்சர் வந்து எப்படி நம்ம மேல போலாம் அப்படின்னு அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு பேசிக்கலா ரெண்டு வழி இருக்கு. அதாவது ஒண்ணு, நீங்க புது மேஜிக் யூஸ் பண்ணோம், அதை யூஸ் பண்ணி உங்களால மேல போக முடியும். அப்படி உங்களால அதை கண்டுபிடிக்க முடியலையா, நீங்க வந்து 70,200 கிரெடிட்ஸ் அட்லீஸ்ட் அடையணும், அப்புறம் தான் உங்களால மேலேயே போக முடியும். அதுக்கும் மேல இது ரொம்ப கஷ்டமான விஷயம், அவளுக்கும் யாராலையுமே இதை பண்ண முடியாது. ஆனா இப்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நீங்க எல்லாருமே டேஞ்சர்ல இருக்கீங்க. அவளுக்கும் யாராலையுமே இப்ப கிராஜுவேட்டே ஆக முடியல, அதனாலதான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா லெசன்ஸ் நான் எடுக்க போறேன். இதனால அங்க இருக்க பசங்க எல்லாம் ஒரு மாதிரி அழுதுன இருக்காங்க. இதுக்கப்புறம் வரானா பக்கத்திலேயே அவளும் கேக்குறான், என்னப்பா ரொம்ப போச்சு போல கிளாஸ். ஆமா, நாங்க போலியான டெஸ்ட்ல இருந்து எங்களால முடிஞ்ச எல்லா கஷ்டமான மேஜிக்கையும் நாங்க செஞ்சோம், ஆனா நீ ரைட்டிங் கிரெடிட்ஸ் பத்தி சொன்னா அதுல நீ ஏர்ன் பண்ணிட்ட, அதுவும் கரெக்ட் தான், இருந்தாலும் ஸ்பெல் ஒர்க் எல்லாம் என்னால சரியாவே பண்ண முடியல. ஆமா ஆமா, ஒர்க்னர் வந்து சில டைம் அப்படிதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, ஆனா அதுக்கு நீ இப்படி ஆயிடாதுல, அதாவது நான் ஒரு ஃபெயிலியரா இருக்கலாம், ஆனா எப்படி பார்த்தாலும் நான் நிறையவே ஹார்ட் ஒர்க் போடுறேன்ல. ஆனா ஒண்ணு, அவரு நிறையவே சப்ளிமெண்டரி லெசன்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு, ஆனா மத்த ப்ரொஃபசர் எல்லாம் அப்படி பண்ணதுல இந்த அகாடமியில. ஆமா ஆமா, அதே மாதிரிதான் நம்ம எட்வர்டும், அவரு அந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ராவெல்லாம் எடுக்க மாட்டாரு. இப்படி இவங்க பேசினே போகும்போது முன்னாடியே ஷியானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க பயங்கரமா இவனை புகழ்றாங்க. நான் சொல்றது எல்லாமே உண்மைதான், நான் வந்து எழுந்து பார்க்கும் போது ஷியான் ஒரு ஈவில் சென்டனல், அதையே அவன் டிஃபிட் பண்ணிட்டான். இந்த மாஸ்டரோட ஒத்தை எவ்வளவு தெரியுமா, 10 கிரெடிட்டான், அதையே அவன் டிஃபிட் பண்ணிட்டான். அந்த மாஸ்டரையே டிஃபிட் பண்ணும்போது இவன் கண்டிப்பா டாப்பான பொசிஷனுக்கு இவனால போக முடியும். இதெல்லாம் கேட்டு ஷியானுக்கு தான் அங்க உண்மை தெரியுது. அதாவது நான் ஒண்ணும் தோக்கடிக்கல, அந்த பைத்தியக்காரன் வில்லு அவன் தான் தோக்கடிச்சான். அங்க இப்படி பேசினா இருக்கும் போது வில்லு அங்க போறானா, அவனுக்கு சமக்குவமா இருக்கு. இதனாலேயே அவன் பிடிச்சு ஒரு மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறான், உன்ன மாதிரி டேலண்டே இல்லாத ஆளு, உன்னால எப்படி இதை பண்ண முடியும். உடனே அவ தடுக்க ஆரம்பிக்கிறா, போதும் நிறுத்துங்க. இதனால ஷியானோ கம்முனாயிரான், அவனுக்கும் வேற வழி இல்லாம அப்படியே போக ஆரம்பிக்கிறான். ஆமா, அவங்க ரெண்டு பேருக்கிடையில ஏதாச்சும் ஆச்சா என்ன, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் இப்படிதான் கொஞ்சம் நல்லாவே பிஹேவ் பண்ணிருக்கான். இதுக்கப்புறம் அங்க எட்வர்ட காட்டுறாங்க. எட்வர்ட் பார்த்தா அந்த ஹெட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான், நீங்க வில்ல வந்து தூக்கணும், அவன மாதிரி ஆளுங்கலாம் எதுக்கு இந்த அகாடமியில இருக்கணும், ஏன்னா அவங்க கிட்ட மேஜிக்கும் இல்ல, அவனால ஒரு மேஜா கூட மாற முடியாது. ஆனா நீ என்னதான் சொன்னாலும் அந்த புக்ல நீ நல்லா பாரு, உன்னோட ப்ரொஃபைல் வந்து நல்லா தான் இருக்கு, அதுக்கும் மேல இப்ப 6வது இயர்ல இருக்கான், அதுக்கப்புறம் ஃபைனல் இயர் அவன். இந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்டான ஸ்டூடெண்ட்டை நம்ம தூக்க கூடாது, ஏன்னா என்னதான் அவன் கிட்ட மேஜிக்கே இல்லைனாலும் அவன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான், அதனால எந்த விதமான காரணமும் இல்லை அவனை தூக்குறதுக்கு. அவனோட திறமையை வச்சு பார்த்தா மாகிய வென்றதை தாண்டி அவனால ஒரு ஹீலராவோ இல்ல ஒரு ரைட்டராவோ மாற முடியும், ஏன்னா அவனுக்கு நிறைய பார்ட்ஸ் இருக்கு சூஸ் பண்றதுக்கு. ஆனா நீங்க என்னதான் சொன்னாலும் அவன் இந்த அகாடமியில படிச்சு ஆகணுமா என்ன, இந்த அகாடமி மாகிய வென்றஸ் உருவாகிறதுக்காக, நீ வந்து எவ்வளவு சொல்றனா அப்போ நீயே அவனுக்கு டெஸ்ட் கூட, நீயே டெஸ்ட் கொடுத்து அவனை டிசைட் பண்ணு, அதாவது அவனை எக்ஸ்பெல் பண்ணலாமா இல்ல இதுக்கு மேல அவன் இங்கே படிக்கணுமான்னு. ஆனா நீங்க சொல்றது என்ன உண்மையா, ஏன்னா நான் ஒர்க்னர் மாதிரி இல்ல, அவனை மாதிரி நான் தயங்க மாட்டேன் அவனை தூக்குறதுக்கு, எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, நீயே அவனுக்கு டெஸ்ட் கொடு, டெஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம மத்த விஷயத்தெல்லாம் பாத்துக்கலாம். இதனால அவரு சிரிச்சுக்கினே போக ஆரம்பிக்கிறாரு. உனக்கே கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனை பத்தி புரியதான் போகுது, ஏன்னா உனக்கு கொண்டிதான் நல்லா புரியும், அதாவது மாகியா வெண்டரோட யாரு பெட்டர் ஒன்னு, டார்க் வைப்பர் மேஜ். இதுக்கப்புறம் வில்ல காட்டுறாங்க. வில்லு அங்க கோல்லட்டுக்கு ஹெல்ப் பண்றான், நீ வந்து இன்னமும் மாற
மாறாம அப்படிதான் இருக்க. ஆமா என்ன பண்றது, என்னால இங்க ஸ்வாடெல்லாம் கேரி பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கான பர்மிஷன் கொடுக்கல. ஆனா நான் திரும்பவும் ரூமுக்கு போனே வச்சுக்கேன், அவ்வளவுதான், என்னோட ரூம்மேட்ஸ் எல்லாம் என்ன விடவே மாட்டாங்க வெளியே போறதுக்கு. அப்பனா ரோஸ்டியும் நீயும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்ல? ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான். இதுக்கப்புறம் புக்ல ஏதோ வந்து எழுத ஆரம்பிக்கிறான். அது எதை பத்தினா 344th இயர் அந்த மேஜிக்கல் இயரால அந்த பேட்டில் ஆஃப் காசரென்சோ, அதை பத்தி அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். டால்ஃப் வேற உலகத்துல இருந்து வந்தவங்க, இவங்களுக்கு நிறையவே வேலையை கொடுத்தனால அவங்க ரொம்ப கோவமானாங்க. அவங்கள எல்ஃப விடவும் ரொம்ப கேவலமா நத்துனாங்க. அதனாலயே அவங்க என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு வேஜ் வார கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. ஆனா வில், நீ இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சிருக்கல, ஆனா திரும்பவும் நீ இதை பண்ற? இல்ல இல்ல, நான் சும்மா திரும்பவும் இதை பண்ண இருக்கேன். நான் எப்படி பார்த்தாலும் என்ன விடவும் நீ நல்லாவே ரைட் பண்ணல, அதனால நீ எவ்வளவு ஹார்டா ஒர்க் பண்ணும் அப்படின்னு எந்த விதமான அவசியமும் இல்ல. நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், ஆனா நான் ஒரு கிரெடிட்டை இழந்தா கூட அவ்வளவுதான். அப்படி ஆச்சுன்னா அவ்வளவுதான், என்னால அப்பர் இன்ஸ்டிடியூஷனுக்கு போக முடியாது. ஆனா எப்படி பார்த்தாலும் டால்ஃப் வந்து அந்த டைம்ல எப்படி ஃபீல் பண்ணாங்களோ அதை இப்போ என்னால புரிஞ்சிக்க முடியுது. அந்த போர்ல அவ்வளவு கஷ்டமான மேஜிக்கையே அவங்க வந்து எதிர்த்தாங்க. அவங்க வந்து உருவாட்டி கூட நான் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கவே இல்ல. இவ்வளவு சொல்லு இருக்கும் போது இப்பதான் அவன் நோட்டீஸ் பண்றா, ஏய் உன்னோட மண்டையில வெள்ள முடி இருக்குப்பா. அட வெள்ள முடியா? அதான் நான் தான் சொல்லிருக்கேன், இந்த மாதிரி நீ அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு. இப்ப பாரு, உனக்கு வெள்ள முடி இருக்கு, நான் வேணா அதை புடுங்கட்டா? நீ வேணா பண்ணலாம், அப்பனா நான் ஆர்வமா இருக்கேன் அதை எடுக்கிறதுக்கு. அங்க கோல்லட்டும் அதை எடுக்கலாம்னு போகும்போது பின்னாடி ஒரு வயசு அது யாராதுன்னு பார்த்தா எட்வர்ட் தான். அதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிது. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க ரெண்டு பேருமே படிச்சு நின்றோம், அவ்வளவுதான். தெரியாது ஒண்ணு வில், நீ வந்து என் கூட ஸ்பெல் ரூமுக்கு இமிடியேட்டாவா. இதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு வராங்க. இப்பதான் எட்வர்டு சொல்ல ஆரம்பிக்கிறது, நான் வந்து உனக்கு சப்ளிமெண்ட்ரி லெசன்ஸ் கொடுக்க போறேன். இது லெசன்ஸா? அதுவும் நான் ஒண்டியா? ஆமா நீ ஒண்டிதான். அங்க ஏதோ ஒரு ஸ்பெல்லையும் யூஸ் பண்றாரு. இப்போ உன்னோட வேலை என்ன தெரியுமா? நீ ஏன் மேல தாக்கணும் அப்படி நீ ஒண்டி தாக்குறதுல சக்சஸ் ஆயிட்டேனா, உனக்கு ரிவார்டா 5 ஸ்பெல் கிரெடிட்டை நான் தருவேன். அதே மாதிரி உன்னால அதை பண்ண முடியலையா, உன்னால இங்க இருக்க முடியாது. இதை உன்னால மறுக்கவும் முடியாது, ஏன்னா இந்த அகாடமியை பொறுத்த வரைக்கும் டேலண்ட் இருக்கிறவங்க அவங்க தான் உள்ள இருக்கணும். அப்படி உன்கிட்ட டேலண்ட் இல்லையா, நீ வந்து மாகியா வெண்டரை பத்தி யோசிச்சு பாக்கிறது தப்பு. சில பேர் நான் சொல்ற மாகியா வெண்டரை தப்புன்னு சொல்றீங்க, ஆனா உண்மையிலேயே அது மாகியா வெண்டர் அப்படின்னு தான் வருது. சரி நம்ம கான்செப்டுக்குள்ள வரலாம். என்ன வேல், உனக்கு வந்து இப்போ ரீசன் இருக்கா அதாவது ஃபைட் பண்றதுக்கு? தெரிவா நம்ம ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் அங்க சண்டே ஆரம்பிக்குது. இந்த சைடு ஒர்க்னரும் அங்க வராரு. ஆமா என்ன ஆச்சு, என்ன வந்து கூப்பிட்டீங்க? அதுவா, ஒரு விஷயமா தான் கூப்பிட்டேன். இதை பாரு. என்னது இது, வில்லும் எட்வர்டும் சண்டை போட்டுன்னு இருக்காங்களா? ஆமா உனக்கு வந்து புரியுதா, அதாவது எட்வர்டு வந்து என் கிட்ட கேட்டான், அவன் வந்து அவனை டெஸ்ட் பண்ணுன்னு. அதனாலதான், ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும், இப்போ நம்ம அவனுக்கும் காட்டி அவனால, சோ அதனாலதான் இதை சண்டையே. நான் இது வந்து சரியே இல்ல, எட்வர்டுக்கு நிறையவே திறமை இருக்கு, ஒரு டவரோட உச்சி வரைக்கும் போயிருக்காரு, அவரு கூட நம்ம வில்லு வந்து சண்டை போடணுமா என்ன? அங்க வில்லும் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான். வில் என்னதான் தாக்குனாலும் அங்க மேஜிக் வச்ச ஒரு தத்துனே தான் இருக்காரு. வில்லு கிட்டியும் போய் தாக்குறான், இருந்தாலும் அவரோட பேரியர் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன உன்னோட கிக்க வச்சு என்னோட மேஜிக்கை உடைக்கலாம்னு பாக்குறியா? அதெல்லாம் வேலைக்கே வருது. இன்னொரு அட்டாக் பண்ண, இதனால அவன் ரொம்ப தூரமா போய் விழுறான். அவர் வந்து அவரோட ஸ்பெல்ல இன்கன்டேஷன் பண்ணாமே பண்றாரு. அதுக்கும் மேல அவரோட அஃபென்ஸும் சரி டிஃபென்ஸும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா என்னால எப்படி அவரை தாக்க முடியும்? இது வரைக்கும் என்னால அவர் மேல ஒரு ஸ்கிராச்சா கூட கொடுக்க முடியல. எட்வர்டு சொல்றாரு, நான் வந்து என்னோட பிளாக் பிளேம் சவுண்டி தான் உன் மேல யூஸ் பண்ண போறேன். அதே மாதிரி உன்னோட அட்டாக்காக என்னோட ஷீல்ட யூஸ் பண்ணுவேன். ஆனா இப்போ நான் ஒரு விதமான அட்டாக்கை உன் மேல யூஸ் பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஸ்பெல்ல அவர் ஆக்டிவேட் பண்றாரா, அங்க நிறைய ஸ்பெல்ஸ் எல்லாம் உருவாக ஆரம்பிக்குது. இவர் என்ன ஒரு ஸ்பெல்ல வச்சா இத்தனை கிரியேட் பண்ணாரு? உங்க வில்லுக்கும் புஞ்சு போயிடுது, இத்தனை ஸ்பெல்லா? அப்ப கண்டிப்பா என் மேல பயங்கரமா தாக்க போறாருன்னு நினைக்கிறேன். இதனாலேயே வில்லு அங்க ஓட ஆரம்பிக்கிறான். அங்க ஓடும் போது எட்வர்டு சொல்றாரு, உன்ன மாதிரி டேலண்டே இல்லாத ஆளுங்க அவங்க எல்லாம் எதுக்கு இருக்கணும், அவங்க எல்லாம் மஞ்சு போயிடணும். அங்க பயங்கரமா தாக்குறாரு. வில்லு மலையும் அங்க இங்கன்னு பாட ஆரம்பிக்குது. வில்லோட சட்டெல்லாம் கிஞ்சது. அங்க வில்லுக்கும் ஒண்ணுமே புரியல, இந்த மாதிரி ஒரு டாப் லெவல்ல இருக்க மேஜர் என்னால எப்படி இப்ப தோக்கடிக்க முடியும்? ஆனா இப்போ இந்த டைம்ல வெறும் என்னோட ஸ்வாட ஒண்டி என் கிட்ட இருந்தா நல்லா இருந்திருக்கும். இதுக்கப்புறம் கோலட்ட காட்டுறாங்க. கோலட்டும் அங்க வில்ல பத்தி தான் யோசனை இருக்கா. அந்த வில்ல வந்து எட்வர்ட் கொண்டு போயிருக்காரு. சோலோவா என்ன சப்ளிமெண்ட் வந்து எடுத்து நிற்பாரோ, யாருக்கு தெரியும், அவரு குடும்ப பணியை பயங்கரமா டார்ச்சர் கூட பண்ணலாம். இப்படி போய் யோசனை இருக்கும் போதே அங்க கீக்கி ரத்த வெள்ளத்துல அப்படியே ஒரு மாதிரி வருது. ஆமா கீக்கி, உனக்கு வந்து என்ன ஆச்சு, நம்ம வில்லு வந்து நல்லா இருக்கனா? ஆனா கீக்கியோட நிலைமையை பார்க்கும் போதே அங்க அவளுக்கும் புரியுது வில்லோட நிலைமையும் அங்க சரியா இல்லைன்னு. இதனால அவ மேஜிக் யூஸ் பண்ணி அந்த டோரை ஓபன் பண்றா. இந்த சைடு அங்க வில்ல ஒரு மாதிரி அசிங்க பார்த்து ஆரம்பிக்கிறான். உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் என் முன்னாடி நிக்கவே முடியாது, உன்னால கண்டிப்பா அந்த டவரையும் ரீச்சும் பண்ண முடியாது. இப்பயாச்சும் உன்னோட தகுதி அது வந்து இன்னதுன்னு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஆனா லாஸ்டா ஒரே ஒரு க்வெஸ்சன் உன்கிட்ட கேட்கணும், அதாவது பேட்டில் ஆஃப் காசரன்சோ அதுல இந்த முட்டால் டார்ஃப் அவங்க 10,000 பேர் சேர்ந்து மேஜர்ஸ் கூட சண்டை போட்டாங்க. மேஜர்ஸ் வந்து நிறையவே மேஜிக் பவர்ஸ் எல்லாம் கொண்டவங்க. அவங்க கூட சண்டை போடும் போது இவங்களால எப்படி ஜெயிக்க முடியும்? அதே மாதிரியும் இந்த உலகத்துல மேஜிக் இல்லாம ஒன்னுத்தையும் பண்ண முடியாது. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம வில்லும் அப்படி எழுந்துக்க ஆரம்பிக்கிறான். நான் வந்து கண்டிப்பா அந்த உயரத்தை அடைவேன். ஏய் உனக்கு வந்து புரியாதா, அதாவது உங்களை
மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எப்படிடா இந்த மாதிரி தெம்போது, உனக்கு எங்கிலிருந்து இந்த ஆர்வம் இந்த துடிப்பெல்லாம் வருது? ஏன்னா நான் வந்து ஒரு பர்சனை லவ் பண்றேன், அது வேற யாருமே இல்ல எனக்கு பிடிச்ச பர்சன் எல்ஃப்ரியா. அவங்கள நான் விரும்புறேன், அவங்களை அடையிறதுக்காக நான் கண்டிப்பா மேல போவேன். ஏன்னா நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் அங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து அந்த சன்செட்டை பார்ப்போன்னு. என்ன ஒரு முட்டாள்தனம் இது! இந்த மாதிரி முட்டாள்தனத்தோட நீ வந்து வாழ்ந்து இருக்க, நீங்க இன்ன வேணா சொல்லுங்க, நான் ஒரு முட்டாளாவே இருக்கிறேன். என்னோட வாழ்க்கை எவ்வளவுதான் கஷ்டமா இருந்தாலும், ஏன் என்னோட வாழ்க்கை என்ன புரட்டி போட்டாலும் பரவாயில்ல, இந்த கஷ்டமான பாதையிலையும் நான் வந்து கண்டிப்பா என்னோட லட்சியத்தை அடைவேன். ஏன்னா என்னோட ப்ராமிஸை நான் மறக்க விரும்பல. நாங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து அந்த சன்செட்டை பார்ப்போம். ஆனா அதுக்குள்ளேயே அங்க கோலெட்டும் ஓடி வந்து அந்த சாட போட ஆரம்பிக்கிறா. ரொம்ப நன்றி கோலெட். ஓ, அது ஒன்னும் வாண்டில்ல, அப்பனா இன்னுமும் என்கிட்ட வாய்ப்பு இருக்கு உன்னை தூக்கடிக்கிறதுக்கு. அங்க ஒரு மேஜிக்கை யூஸ் பண்றாரு, இருந்தாலும் அந்த சாட வச்சு அப்படியே துண்டு துண்டா அதை ஆக்கிடுறான். நல்லா நம்ப முடியல, அவன் அவனோட சாட வச்சு அதை ஸ்லைஸ் ஆக்குனா. இருந்தாலும் பரவாயில்லன்னு அவரு நிறையவே மேஜிக் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த இடம் முழுக்க அப்படியே பிளேம்ஸ் ஆல நிறைய ஆரம்பிக்குது. அட, இது திரும்பவும் நடக்குது, இதே மாதிரி போச்சுன்னா என்னால எப்படி ஜெயிக்க முடியும்? ஏன்னா எல்லா இடத்துலயும் அந்த பிளேம்ஸ் தான் இருக்கு. நான் திரும்பவும் எஞ்சி போயிடுவேன்னு நினைக்கிறேன், ஆனா எப்படி பார்த்தாலும் என் கிட்டயும் வேற வழி இல்ல. இப்ப நான் அந்த உயரத்தை அடையணும்னா கண்டிப்பா நான் இதை எதிர்க்கணும். இதனாலேயே அவன் சம வேகமா அங்க போய் எல்லாத்தையுமே தாக்க ஆரம்பிக்கிறான். தாக்கும் போதே அந்த டார்ஃபோட வார பத்திய சொல்றான். ஒரு தைரியமான டார்ஃப், அவரோட பேரு தான் கெரேத். அவர் அந்த சண்டையில நிறைய பேரை இழந்தாரு, இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காம பயங்கரமா சண்டை போட்டாரு. ஒரே ப்ளோல எல்லாருமே விழுத்த ஆரம்பிச்சாரு. இதனாலேயே டார்ஃப் இனத்துக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைச்சது. அதே மாதிரி நானும் என்னாலயும் முடியும், நான் வந்து காட்டுவேன் நான் யாருன்னு. அதே வேகத்தோட அந்த பேரியர் உடைச்சு அவரோட முகத்திலயும் ஒரு பயங்கரமான கீழலையும் போடுறான். எதிர்பார்க்கல, நீ ஜெயிச்சிட்ட, அதனால உனக்கு 5 credit நான் கொடுக்கறேன். அங்க வில்லும் வில கோலத்துல இருந்து அப்படியே பிடிக்கிறான். ஏ வில், உனக்கு வந்து ஒண்ணும் ஆகல. ஆனா வில்லு ஒரு மாதிரி மயங்கி போயிடறான். இந்த சைடு இதெல்லாம் அவங்களும் பார்த்துனே யோசிக்கிறாங்க. நான் எதிர்பார்க்கல, அவன் வந்து ஒளிஞ்சிருந்து அவன் நேரடியா அதுக்குள்ள இறங்கி அப்படியே அந்த பேரியர துண்டு துண்டா நொறுக்கிருக்கான். எதிர்பார்த்த மாதிரியே அவனோட ஸ்வாட யூஸ் பண்ணி மேஜிக்கை அப்படியே எதிர்த்திருக்கான். இதுக்கப்புறம் வில்ல காட்டுறாங்க. வில்லு சொல்றான், நான் வந்து எதிர்பார்க்கல, அவரு சண்டை போடுறதை பார்த்தா இது ஒரு தயங்காத மாதிரி இருந்தது. வில் இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் போட்டுருங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.